டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி அழகான ஒரு மூணு வார்த்தை தான், சரியா? அப்பிடைசிங். ஸோ அப்பிடைசிங் அப்படின்னா பார்த்த உடனே பசியை தூண்டுற மாதிரியாக இருக்குது பார்த்தியா, ஸோ அதுதான் வந்து அப்பிடைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வச்சுருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பசி அதிகமாக எடுத்துக்கிச்சு, அந்த மாதிரி நம்ம அந்த பசியை தூண்டுற மாதிரி இருக்குது பார்த்தியா, ஸோ அதுதான் வந்து அப்பிடைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பிடைசிங் கேக்ஸ், அப்பிடைசிங் மீல்ஸ், அப்பிடைசிங் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொன்னால் பசியை தூண்டும் விதமாக இருக்கிறது, ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து மவுத் வாட்டரிங். ஸோ மவுத் வாட்டரிங் அப்படின்னா பார்த்தோன்னே நாக்கில் எச்ச ஊறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து மவுத் வாட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் மாங்காய் அறுக்கிறது, அதில் உப்பு மிளகாத்தூள் போடுறதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளே அறியாமல் கலாக்காய் அறுத்து மிளகாத்தூளை வச்சு சாப்பிட்டு பச்சை புளி, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குது பார்த்தியா, ஸோ அதை தான் அது நாக்கில் எச்ச ஊறுற மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து மவுத் வாட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரம்ஷுவஸ். ஸோ ஸ்க்ரம்ஷுவஸ் அப்படின்னா டெலிஷியஸாக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோ ஸ்க்ரம்ஷுவஸ் மீல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்க்ரம்ஷுவஸ் மீல். ஸோ அதுதான் வந்து டெலிஷியஸாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு வந்து ஸ்க்ரம்ஷுவஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு வார்த்தை தான் வெரி குட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வெரி டேஸ்டின்றதுக்கு பதிலாக இந்த மூணு வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணுங்கள், சரியா? பை.